ரொம்ப நன்றி எனக்கு கொடுத்த அந்த இன்விடேஷன் சபை தலைவர்களுக்கு லீடர்ஸ்க்கு சபையோர்களுக்கு ஆமென் அநேகருக்கு என்ன தெரியாது இல்லை நிறைய எல்லாருக்குமே எனக்கு தெரியாது பாஸ்டர் மட்டும் தான் எனக்கு தெரியும் ஐ திங்க் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ மெட் பாஸ்டர் 2008 இன் ஜேபி விஷன் அட் மீட்டிங் பாஸ்டர் மறந்துருப்பார் சரி ஸ்தோத்ரம் கர்த்தரோட நாம மகிமைப்பட டா வந்து இன்றைக்கி உள்ள ஷேரிங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்னை பற்றி உள்ள சாட்சி உங்கள் மத்தியில் பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன் ஹவ் ஐ கெட் என்கவுண்டர் வித் காட் கர்த்தர் எப்படி என்னை ஊழியத்துக்கு அழைத்தார் இப்போ எப்படி கர்த்தர் ஊழியத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறார் இந்த சாட்சி நான் சொல்லும் போது என்னை வைத்து என்னோட காரியங்களை நான் சொல்ல இருப்பேன் ஆனால் இது மகிமை கணம் எல்லாம் கர்த்தருக்கு பேசுகிறோம் அமீன் சொல்லுவோமா கர்த்தர் இல்லாமல் நம்ம இல்லை அல்லேலூயா நான் 98 சபைகளுக்கு சாரி 97 சபைக்கு போக ஆரம்பித்தேன் இயர் 97 சபைக்கு போக ஆரம்பித்தேன் 98 ரசிக்கப்பட்டேன் 99 ஞானஸ்தானம் எடுத்தேன் 2000 பின்வாங்கி போயிட்டேன் எப்படி ட்ரை நல்லா இருக்குல்ல 97 ரசிக்கப்பட்டேன் 98 ஞானஸ்தானம் எடுத்தேன் சாரி 97 சபைக்கு போக ஆரம்பித்தேன் 98 ரசிக்கப்பட்டேன் 99 ஞானஸ்தானம் எடுத்தேன் 2000 பின்வாங்கி போயிட்டேன் நான் ஞானஸ்தானம் எடுத்து சபையில் வளர ஆரம்பித்தேன் சபையில் இருந்தேன் வாலிப கூட்டத்தில் நல்லா ஆக்டிவாக இருப்பேன் ப்ரேஸ் பேப்டிஸ்ட் சர்ச் கிட்ட ஒரு சபை தஞ்சை தோக்கங்கள் இருக்குது அந்த சபையில் தான் ரசிக்கப்பட்டேன் அந்த சபையில் தான் நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன் அந்த சபையில் வளர ஆரம்பித்தேன் சபையில் இருந்தேன் வாலிப கூட்டத்தில் நல்லா ஆக்டிவாக இருப்பேன் எனக்கு இயர் 2000 வந்து சிங்கப்பூரில் வேலை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு டோர் ஓப்பனிங் அநேகர் சொன்னாங்க போவாத காரணம் என்னன்னா நீ ரசிக்கப்பட்ட புதுசு இன்னும் சபையில் வளரலை நீ இன்னும் வளரணும் அது ஆலோசனை கேட்குற வயசும் கிடையாது சிலர் சொல்லுவாங்க பட்டா தான் தெரியும் சில பேருக்குன்னு ஸோ அதனால் எவ்வளோ ஆலோசனை கொடுத்தாலும் நான் கேட்காதபடிக்கு சிங்கப்பூருக்கு போயிட்டேன் 2000 சபைக்கு சாரி சிங்கப்பூருக்கு போனதோட இயர் 2000 இயர் 2007 வரைக்கும் கர்த்தரை விட்டு நான் பின் வாங்கி போயிட்டேன் தவறான கூட்டம் தவறான நண்பர்கள் என்டர்டெயின்மெண்ட்ஸ் ஒரு ஆல்கஹாலிக்காக நான் மாறுவேன் ட்ராக் இன்ஃப்ளூயன்ஸ்க்குள்ளே நான் போக ஆரம்பித்தேன் நிறைய தவறான வியாபாரங்கள் தவறான காரியங்கள் தவறான ஈடுபாடுகள் நிறைய காரியங்கள் ஆண்டவரை பற்றி என்கிட்ட யார் வந்து சொன்னாலும் ஆலோசனை சொல்கிறாங்கன்னு அவங்கள வெறுப்பேன் என் குடும்பத்தை விட்டு நான் தூரம் இருந்தேன் நம்பர் மாற்றிட்டேன் எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் மட்டும் எனக்கு யாருமே கிடையாது ஸோ அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு தவறான கூட்டத்தில் தவறான ஒரு வாழ்க்கையில் என்ன பாவம் செய்ய முடியுமோ எல்லா பாவத்தையும் நான் செஞ்சேன் கர்த்தரை விட்டு எவ்வளோ தூரம் இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இருந்தேன் ஆனால் பைபிளை ரொம்ப உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருந்தேன்னா எல்லாரும் பைபிளை வந்து சொல்லி எனக்கு மிரட்டுறாங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு இது அதனால் பைபிளை என் வீட்டு ஸ்டோர் ரூமில் தூக்கி வீசினேன் கர்த்தர் சாட்சி அவ்வளோ ஜாமா இருக்கும் பைபிளை தூக்கி வீசினேன் 7 முடியும் போது ஐ மேக் த ஸ்டாரி ஷார்ட் 7 முடியும் போது பயங்கரமான பிரச்சனைக்குள்ள நான் மாட்டிக்கொண்டேன் என்னை ஆட்கள் தேடிக்கிட்டு இருந்துச்சு சொந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாத சூழ்நிலை பல பிரச்சனைகளுக்குள்ள ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்குள்ள பண பிரச்சனைகளுக்குள்ள இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளுக்கு நான் மாட்டும் போது என் ஃப்ரெண்டோட வீட்டில் போய் ஓடி ஒளிஞ்சேன் 2007 சொந்தக்காரங்களுக்குலாம் தெரியாது நான் எங்கே இருக்கேன் எப்படி இருக்கேன் உயிரோடு இருக்கணா நல்லா இருக்கணா என ஃபோன் நம்பர் மாற்றிட்டேன் அப்போ 2007 நவம்பர் மாதம் 4 எனக்கு நல்லா நினப்பு இருக்கு 2007 4 11 மாதம் தற்கொலை பண்ணி செத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலைக்கு வந்தேன் ஏன்னா எனக்கு எங்கேயுமே ஃபேஸ் பண்ணலை ஏன்னா நான் அனுபவிக்காத ஒரு பயம் எனக்குள்ள வந்துச்சு எப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் என் வீடு 2 வீடு நான் ஒண்டி தான் இருப்பேன் எங்கேயோ ஒரு மூலையில் நாய் கத்தோம் வீட்டுக்கு எவனோ வந்துட்டான் இன்னும் யுல் பி குளூரில் நடுங்குவீங்களா அந்த மாதிரி நடுங்குவோம் அது என்ன பயம் என்னால் சொல்ல தெரியும் என் வாழ்க்கையில் அது வரைக்கும் நான் அனுபவிச்சதில்லை இப்போ அனுபவிச்சதில்லை அப்போ அனுபவித்த மாதிரி ஏதாவது கிச்சனில் சத்தம் கேட்கும் வந்துட்டானுங்க உள்ள நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தற்கொலை பண்ணி செத்துறலான்னு அப்படி முடிவு எடுக்கும் போது கர்த்தர் என்னை திரும்ப தொட்டார்
I heard the voice and I told God, inna oru naal enakku vaalkiya kuduthinga ungalukkaga unmaiya vaaluvaandavar ipa kootali veetla na olinjirukku enakkulla enna oru balan vanduchu enakku theriyala. I heard God's voice, enakkaga nippiya, you know, ketta kumarana தன் தகப்பன் வந்து அரவணைச்சது போல ஆண்டவன் அரவணைச்சா. கண்டியரோடு கதறி மன்னிப்பு கேட்டுட்டு எனக்குள்ள ஒரு தகிரியம் வந்துச்சு, இனி ஒரு நாள் உயிர் வளர்ந்தனா கர்த்தருக்காக வாழ்வோம். திரும்ப என் வீட்டுக்கு வந்தேன், ஏன்னா என் வீட்டு கூட்டாளி வீட்டில் ஒளிஞ்சிருக்கேன். திரும்ப என் வீட்டுக்கு வந்ததோடு நேராக ஸ்டோரூமுக்கு போய் பைபிளை தேடுது, விடிய விடிய அந்த வேதத்தை படித்து என் அழுந்து 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 என் பைபிளே நலைஞ்சு திருப்ப முடியாத அளவுக்கு நலையப்பட்டு இது வரைக்கும் ஆண்டவர் பேசாத அளவுக்கு என் வேதத்தில் ஆண்டவர் பேசினார். அன்னைக்கு முழங்கால் போட்டு முட்டு ஒப்பு கொடுத்து, இனி வாழ்ந்தனா உனக்காக, இனி நான் வாழ்ந்தனா உனக்காக, இல்லை என் உயிரை எடுத்து, என் காலை திருப்பி நவுந்துச்சு ஆண்டவரே என் உயிரை எடுத்து. என பல பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க, அதுல அதுல ஒரு சின்ன திருப்தி என்ன தெரியுமா, எனக்கு தெரியும் ஆளுங்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நான் மனம் திரும்பிட்டேன், எவனாவது அடிச்சு சாவடிச்சாலும் எங்கே போயிருவோம், நேரம் பரலோக போயிரு, ஒரு ஒரு சமாதானம் எனக்குள்ள, எவன் வந்து அடிச்சாலும் எனக்கு பயம் இல்லை. ஒரு வருஷத்துக்கு மேல ஆகு, சாரி குறைஞ்ச ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆகுது. இது வரைக்கும் ஆண்டர் ஒரு ஆளும் என் கண்முனால கொண்டு வர, அதோடையே 7 வருடம் முடிஞ்சிச்சு. ஒரு சபைக்கு ஒப்பு கொடுத்து ஒரு சபைக்கு போக ஆரம்பிச்ச சபையில அந்த சபை போதகர் அவரோடு நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு உறவு எனக்கு நடந்துச்சு, ஏற்பட்டுச்சு. அவர் குடும்பத்தில் ஒருத்தனா நான் பார்க்க ஆரம்பித்தார். அவர் ஊழியத்துக்கு எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போவார். ஊழியத்தை குறித்து கற்றுக்கிட்டேன், சபையில் எப்படி வளரணும்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட நான் 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 வந்து ஒரு மாற்றத்துக்கு வந்தது காரணம் என்னன்னா, திடீர்னு 11 மணிக்கு ஃபோன் அடிப்பேன் அவர்கிட்ட, பாஸ்டர் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் பாஸ்டர். ஒரு ஜட்மெண்டல் இல்லாமல் என்னை சொல்ல விட்டு கேட்பார். He was a good listener for me. அதனாலே கர்த்தர் என்னை மாற்றி கொண்டு வந்தார். நிறைய இடங்களை அவர் என்னை உருவாக்கினார். நான் அந்த பாஸ்டருக்கு சபையில் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவர் பேர் பாஸ்டர் மணியம் ராவ், ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவர் குடும்பத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அவர் சபையில் வளர ஆரம்பித்தேன், கர்த்தர் ஒரு லீடராக இருக்க வச்சார். அவரோட சபையில் ஊழியங்கள் எங்கே போனாலும் அவர் கூட போக வச்சார். 11 வருஷம் நான் சிங்கப்பூரில் வேலை செஞ்சு இப்போ இந்த 7 வருஷம் அடுத்த சேனலில் கர்த்தர் என்னை கொண்டு போய்கிட்டு இருக்கார். அடுத்த சாப்டர் நல்லா சபையில் வளர்றேன், ஊழியங்களில் வளர்றேன், கர்த்தர் தலைமத்துவத்தில் நல்லா கொண்டு வர்றாரு. ஜோஹோபாருவில் நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு கம்பெனியில் மேனேஜர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. சிங்கப்பூரில் என்ன சம்பாதிச்சனோ அதே சம்பளம் எனக்கு இங்கே கொடுத்தாங்க. சிங்கப்பூர் வேலையை விட்டுட்டு ஜேபிக்கு வந்தேன். நல்ல வேலை, நல்ல பதவி பொசிஷன், எனக்கு கீழே பல ஆட்கள் வேலைக்காரவங்க, ஒரு கம்பெனியை நான் நிர்வாகம் பண்ணினேன். என் முதலாளி நல்ல தங்கமான முதலாளி. அந்த கம்பெனிக்கு நான் போனதோட லீடர்ஷிப்பை நான் கற்றுக்கிட்டேன். உரிச்சு எடுத்தார் ஆண்டவர் என்ன லீடர்ஷிப்பில், எப்படி ஒரு லீடராக இருக்கணும், நேரத்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா நிறைய காரியங்கள் கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு. இப்போ என் லைஃப் செட்டில், நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல சபை, ஊழியம் செட்டில். எனக்கு ஒரு காரு, 2 மாடி வீடு, சொந்த வீடு, டபுள் ஸ்டோரி வீடு, கம்பெனிக்கு கொடுத்த காரு, நல்ல வேலை, வேலைக்காரங்க, ராஜா மாதிரி வாழ்க்கை. ஒரு பிரஷர் ஒன்றும் இல்லை, நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஆண்டவரே சொன்னேன், ஆண்டவரே நல்ல வாழ்க்கை, ஊழியக்காரனுக்கு ஊழிய செய்கிற வேலையை எனக்கு கொடுத்துட்டீங்க, சபையை தாங்கிறதுக்கு எனக்கு பலத்தை கொடுத்துட்டீங்க, சில ஊழியங்களை எனக்கு கொடுத்துருக்கீங்க, நல்ல வேலையை கொடுத்துருக்கீங்க, போதும் ஆண்டவரே. நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா அவர் ஒன்று நினைப்பார். நீங்கள் என்னைக்கு இது தான் எண்டு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர் ஒரு காமரை போட்டு ஆரம்பிப்பார். இப்போ எனக்குள்ள ஒரு தூண்டுதல், நீ திருப்பி நார்த்துக்கு வரணும், அதாவது பினாயிங்க்கு வரணும், பினாயிங்க்கு வரணும். எனக்கு வர இஷ்டமே இல்லை, ஏன்னா எனக்கு லைஃப் அங்கே செட்டர். இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது நல்லா தெரிஞ்சிச்சு ஆண்டவர் தூண்டுறாரு திருப்பி பிணைக்கு வர சொல்லி. அப்போ ஓகே, என்னத்துக்கு ஆண்டவரே ஜபிக்கும் போது ஊழியத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி ஓகே. ரொம்ப போராட்டம், 6 மாதம் ஆண்டர் இழுத்து பிடிச்சி விளாடுறேன், நான் போவேன் வரமாட்டேன். ஆண்டர் பல சைன், பல அடையாளங்கள், சில அடையாளங்கள் ரொம்ப கடினமாகவும் இருந்துச்சு, சில அடையாளங்கள் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு. அடையாளங்களுக்கு பிறகு நான் தீர்மானம் சரி ஆண்டவரே நான் வரேன்னு சொல்லி என் பாஸ்டர்கிட்ட போய் பேசி, ஒருவேளை என் பாஸ்டர் போவாதுன்னு சொல்லி தான் நான் போயிருக்க மாட்டேன், அவர் மேலே பழியை போட்டிருப்பேன், போவேனான்ட்டார். அவர் மன திருப்தியோட ஜெபிச்சு, இல்லையா நீ போயா, கர்த்தர் அனுப்புகிறான்னா போன்னு சொல்லி பாரம் தான் அவருக்கு என்னை அனுப்ப, ஆனால் இருந்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படின்னு சொல்லி அவர் என்னை அனுப்பி
தத்திருப்பி பிணைக்கு வந்தேன். இப்ப தெளிவா ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, நீ முழு நேர ஊழியத்துக்கு எப்படி வரணும்னு சொல்லி, எப்படி வரணும்னு சொல்லி, ஊழியத்துக்கு வரணும்னு ஒண்ணு, எப்படி வரணும். பல தரிசனங்களை நான் பார்த்தேன், பல கனவுகளை நான் பார்த்தேன். ரெண்டு எம்டி பாக்கெட் அப்படி எடுத்து வெளியே விட்டு நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு அது விளங்கவே இல்லை. அப்புறம் எனக்கு விளங்கிருச்சு, ஒன்றுமே இல்லாம நீ ஊழியத்துக்கு வரணும். ஆண்டவர் என் வீடை விற்க சொல்றாரு, என்னோட என்ற இருக்கிற ப்ராப்பர்ட்டியை விற்க சொல்றாரு, என் பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட்டை காலி பண்ண சொல்றாரு. அப்போ நான் என்ன பிளான் பண்ணேன், ஓகே எல்லாத்தையும் ஜோஹர்ல இருந்து என்னோட ப்ராப்பர்ட்டி, என்னோட சேவிங், என்னோட வீடை நான் விற்றுட்டேன். ஆண்டு சொல்லிட்டார்ல, என் வீடு வந்து நான் வாங்கின விலையோட 4 மடங்கு ஆதாயம் எனக்கு வந்துச்சு. 4 டபுள் இல்லைங்க, 4. நான் வாங்கின ஒரு தொகை 10 வருஷத்துக்கு முன்னே வாங்கினதோடய டபுள். ஜேபிக்கு வந்தீங்கன்னா புக்கேண்டான ஒரு இடம் இருக்குது, பயங்கரமான சிட்டி அது மாதிரி அது பார் இல்லை ஃபர்ஸ்ட்டு. ஸோ அது டெவலப், அந்த ஏரியாவில் நான் வீடு வச்சுருந்தேன். அப்போ அந்த வீடை விற்றதோட 4 மடங்கு இப்போ மண்டையில் ஓடும். என்ன அமௌண்ட்டாக இருக்கும் பரவாயில்ல, நான் சொல்ல மாட்டேன். அப்போ ஓகே ஆண்டர் தான் சொல்லிட்டார் எல்லாத்தையும் விற்றுட்டு வந்துருந்தேன். இப்போ ஒரு பெரிய தொகை இருக்கு என் அக்கௌண்ட்ல. இப்போ மணிகிட்ட சொல்லிட்டேன், ஓகேடா பிணைங்க போவோம், 3 ரூம் அப்பார்ட்மெண்ட் கேஷாக வாங்குவோம், கடைலாம் வேணாம் கேஷாக வாங்குவோம், காடி காசு கட்டி முடிச்சாச்சு கேஷாக வாங்குவோம், யாரையும் நம்பி யாரையும் எதிர்பார்க்காம சபையில் உட்காந்து ஊழியத்தை செய்வோம். நம்ம பணம் கஷ்டம் இல்லை, இருக்கிற பேலன்ஸை இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் போட்டுட்டு அதில் வர காசு வச்சு ஜாலியாக நடத்திக்கிட்டு இருக்கலாம், எந்த ப்ராப்ளம் இல்லையா. நம்மளுக்கு தான் காசு இருக்க, காசு இல்லாதான பிரச்சனை. இப்போ என் மனைவி என்ன பண்ணுறா, அன்னைக்கு ஆரம்பித்தா அதோட டெய்லி எந்த ஏரியாவில் வீடு வாங்கலாம், என்ன கலரில் சாயம் அடிக்கலாம், எந்த இன்டீரியர் டிசைனை கூப்பிடலாம். நீங்கள் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேலே ஃபைல் இருக்கும், எப்படி என்ன டெக்கரேட். அவர்கிட்ட விட்டுட்டேன், நீ என்ன மாதிரி வீடு வேணும், எங்கே வாங்க போகிற, ஏ அம்மாவை மட்டும் சொல்லிட்டேன் இந்த அமௌண்ட்ல பார்த்துக்க, நம்மளுக்கு காசு இருக்குது கேஷாக வாங்கிடுவோம். அது ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அதை உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன், நம்ம ஒன்று நினச்சோன்னா அவர் ஒன்று நினைப்பார். ஆண்டவர் எப்படி வர சொன்னார், வரும் பாக்கெட். கருத்தை தெளிவாக என்கிட்ட பேச ஆரம்பித்தேன், உங்ககிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் எல்லா தொகையும் நான் சொல்கிற ஊழியங்களுக்கு கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் நீ வரணும்னார். இட்ஸ் சேலஞ்ச், லேசான காரியம் இல்லைங்க, டஃப், இட்ஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட். அதுலேயும் நான் ஆண்டவர்கிட்ட போராட ஆரம்பித்தேன் பல மாதம். இது என் மனைவிக்கு தெரியாது அந்த டைமில். என் மனைவி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா, ஜாலியாக வீடு தேடிக்கிட்டு இருக்கா, எங்கே வாங்கலாம், எந்த இன்டீரியர் டிசைனு, எப்படி இப்போ அவள்கிட்ட சொல்ல கருத்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் வாங்கினார்னு. பல அடையாளங்கள் பல சைனுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆண்டர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் தான் நீ வரணும், அப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிப்பேன்னு சொல்கிறாருன்னு. கடைசி ஒரு சைன் கெஞ்சி கூத்தாடி ஆண்டவர் சொல்லிட்டேன், சரி இத்தனை அடையாளம் காட்டிட்டீங்க ஆண்டவரே, கடைசி ஒரு சைன் ஆண்டவரே எப்படின்னா, நான் ஆண்டவருக்கு செக்மேட் வைக்கிறேன். எப்படின்னா நான் வரேன், நான் வந்துட்டேன்னா ஒன்றுமே இல்லாமல் என் கூட சேர்ந்து கஷ்டப்பட போகிறது என் மனைவி. என் மனைவி கிட்டே பேசுங்க, எனக்கு தெரியும் அவன் ஒத்துக்க மாட்டான், எனக்கு தான் ஃபைல் மேலே ஃபைல் அடிக்கிட்டு இருக்காள், என்ன கலரு, எந்த ஏரியா, என்ன கார்டனு, என்ன செடி வரைக்கும் பிளான் பண்ணுறாங்க. எல்லாம் ஃபைலு, செடிக்கு ஒரு இடம் ஒரு ஃபைலு, கலருக்கு ஒரு ஃபைலு, இன்டீரியர் டிசைன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இது வேலைக்கு ஆகாது, சரி நிம்மதியாக ஆண்டுகிட்ட செக்மேட் வச்சுட்டு வந்து படுக்கிறேன். அது நல்லா நினப்பு இருக்குது, ஜூலை மாதம் அது 2015 வந்து அப்படியே நிம்மதியாக படுக்கிற ஆண்டவருக்கு செக்மேட் வச்சுட்டோண்டா. என் மனைவி அந்த பக்கத்து திரும்பி படுத்துருக்கு, 2 மணி இருக்குங்க, டக்குன்னு திரும்பி என் நெஞ்சில் கையை வச்சு, கர்த்தர் உன்னை முழு நேர ஊழியத்துக்கு கூப்பிட்றாருன்னா போ, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் ஆண்டவர் ஊழியத்துக்கு கொடுக்க சொல்லிட்டு வெறும் கையோட ஊழியத்துக்கு வர சொன்னார்னா நான் ரெடின்ட்டேன். எனக்கு அப்படியே வேர்த்துருச்சு, ஐம் ஸ்பீச்லெஸ் அண்ட் கொஞ்ச நேரம் பிரெத்லெஸ் மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறேன் ஒரு வாரமாக ஆண்டவர் உணர்த்திட்டு இருக்காரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ ஊழியத்துக்கு வரணும்னு. ஆண்டர் சொன்ன பிரகாரம் எல்லாத்தையும் ஊழியத்துக்கு கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் கால் எடுத்து வச்சேன். அந்த கால் எடுத்து வைக்கும் போது தான் என் கண்ணில் தண்ணி ஊற்றுது, என் மனைவியை கூட்டிட்டு நான் போய் எங்கே இருக்க போகிறேன், எப்படி சாப்பிட போகிறேன், யாரை நம்பி இருக்க போகிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தை, ஐ வில் ஃபீட் யூ. அன்றைக்கி ஒப்பு கொடுத்தேங்க, அன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி மாதிரி ஆரம்பித்தேன். எனக்கு இப்போ பாருங்கள், என் சபை நல்ல சபை, ஆனால் என் சபை ஊழியத்துக்கு வான்னு எனக்கு கூப்பிடல. நான் இப்போ முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டேன், எனக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி கேட்க முடியுமா, எப்படி கேட்க முடியும், அங்கே ஏற்கனவே ஊழியக்காரங்க இருக்காங்க, நான் இப்போ முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டேன் எனக்கு வந்து சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா, நியாயமே இல்லை தானே. நான் முழு நேரம் ஊழியத்தில் இருக்கிறேன்னு 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஜனங்களுக்கு தெரியும், அங்கே உள்ளவங்களுக்கு யாருக்கிட்டையும் சொல்லு, என் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் கர்த்தர் அதுக்கப்புறம் கதவுகளை திறக்க ஆரம்பித்தான்.
ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி செய்ய ஆரம்பித்தேன். நிறைய ஜனங்கள் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி மூலமாக ரச்சிக்கப்பட்டாங்க. பிரிசன் மினிஸ்ட்ரி செய்ய ஆரம்பித்தேன். ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி நிறைய அடையாளங்கள் அற்புதங்கள் நடந்துச்சு. ஹிந்து சகோதரர்கள் வீட்டில் நான் வந்து செல் குரூப் ஆரம்பித்தேன். வெறும் ஹிந்து சகோதரர்கள் மட்டும்தான் வருவாங்க, சகோதர சகோதரிகள். கத்தலிக்ஸ் குடும்பங்கள் மத்தியில் செல் குரூப் ஆரம்பித்தேன். வெறும் கத்தலிக் குடும்பம் தான் வருவாங்க. நிறைய காரியங்கள் கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். வித்தியாசமான முறையில் கர்த்தர் காரியங்களை நகர்த்த ஆரம்பித்தார். அப்புறம் நானும் என் மனைவியும் கவுன்சிலிங் மினிஸ்ட்ரிக்குள்ளே கால் எடுத்து வைக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் ஆலோசனை கொடுக்குற ஊழியங்களை கால் எடுத்து வைக்க சொல்லி கர்த்தர் எங்களுக்கு ஏவுதல் பண்ணதுனால கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி நிறைய ஊழியக்காரர்களுக்கு, நிறைய ஊழியக்கார குடும்பங்களுக்கு, நிறைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு நாங்கள் கவுன்சிலிங் செய்துக்கிட்டு இருக்கோம். இங்கே நிறைய பேருக்கு என்ன தருமாங்க, ஊழியக்காரர்களோட பிள்ளைங்கனா வானத்துலேருந்து குதிச்சுச்சுங்க. அதுங்களும் மனிதர்கள் தான், அதுங்களும் நம்மளும் மாமிசமும் சதையும் பிள்ளை மனுஷங்க தான். அதுங்களுக்கும் சேலஞ்சஸ் இருக்குது. ரகசியமாக நிறைய பேர்களை பலப்படுத்தி அவர்களை திருப்ப நாங்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கோம். பல இங்கே மட்டும் இல்லை, வெளிநாட்டில் உள்ளவங்களும் ஃபோன் அடிப்பாங்க. அந்த மாதிரி கவுன்சிலிங் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் ஸ்லோவாக 2016 நேஷனை கதவுகளை திறக்க ஆரம்பித்தார். பல தேசங்களுக்கு கர்த்தர் என்னை கொண்டு போனார். நிறைய தேசங்கள், இந்த வருஷம் புது தேசங்களுக்கு நான் போக வேண்டியது இருந்துச்சு. COVID-19 போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்கு. கர்த்தர் பல சபைகளை எழுப்ப, பல ஜனங்களை எழுப்ப கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கே நான் வருஷத்தில் 2 போவேன். பிகினிங் இயர் போனேன்னா எண்ட் ஆஃப் த இயர் திருப்பி போவேன். மென்மார்க்கு பல தடவை நான் போயிருக்கேன். நார்த் மென்மார்க்கு கர்த்தர் என்னை கொண்டு போயிருக்காரு. நார்த் மென்மான் போது நான் முதல் தடவையாக நார்த் மென்மார்க்கு போனபோது போயிட்டு மென்மார்க் வந்தது, மென்மார் ஆளுங்களே என்கிட்ட கேட்டாங்க. மென்மாரில் ரெங்கூன் சொல்கிற ஒரு பட்டணம் இருக்குது, அங்கே ஊழிய செய்கிறவங்களே கேட்டாங்க, நார்த் மென்மார்க் போயிட்டு வந்துட்டீங்களா? பல பேர் நார்த் மென்மார்க் போயிட்டு வந்துட்டீங்களா? நார்த், நானும் யோசிக்கிறேன் எதனா போகக்கூடாத இடமா அதுன்னு. இல்லை, நார்த் மென்மாரில் முத கால் வச்ச தமிழன் நான் ஒரு ஆள். அங்கே புடிஸ் தான், புடிஸ் ஊழியக்காரங்க இருக்காங்க. புடிஸ் ஊழியக்காரங்க தான் செய்வாங்க. இந்தியா நாங்கள் போக மாட்டாங்க, ஏன்னா அது வந்து ஆர்மி கண்ட்ரோலில் இருக்கிற, இன்னொரு கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டு. மொதல் தமிழனை கொண்டு போய் அங்கே ஊழிய செய்ய வச்சனா கர்த்தர் என்னை கொண்டு போய் அங்கே செய்ய வச்சார். பெரிய காரியங்கள் நடத்தினார். ஆந்திரா தேசத்தில் வந்து வருஷம் வருஷம் எனக்கு கூப்பிடுவாங்க. 20 மேலான குருசைட் நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். 20 மேலான குருசைட்ல நான் பேசியிருக்கேன். நீங்கள் குருசைட்னதோடய ஒரு 30,000-40,000 பேர் நினச்சிடாதீங்க, ஒரு 2,000-2,500 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான குருசியில், 20 மேலான குருசியில் கர்த்தர் பேச கிருப செஞ்சுருக்காரு. இன்னும் கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. பெரிய காரியங்கள் கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்னையும் என் மனைவியும் இவேஞ்சலிஸ்டாக எங்களை ஆர்டைன் பண்ணினாங்க. கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்கள் வைத்திருக்காரு. எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தருக்காக இன்னும் பலம் கொண்டு ஊழியம் செய்ய வேண்டும். ஆமேன். இதான் என்னோட சிறிய சாட்சி. கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாங்க. ஆமேன் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஒரு பலத்தை கரங்கள் தட்டுமா? நான் இப்போ இந்த சாட்சி சொன்னதோட, நானும் இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு ஊழியத்துக்கு வரப்போறேன்னு கிளம்புனீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். என்ன அப்படி கூப்பிட்டாரு, உங்களை எப்படி கூப்பிட்றாரோ அப்படி வாங்க. யூ கேன் கெட் இன்ஸ்பயர் பை அதர் பீப்புள்ஸ் டெஸ்டிமனி. யூ நோ நீட் டு ஃபாலோ தெம். உங்களை எப்படி அழைக்கிறார், உங்களை எப்படி வர சொல்கிறார், உங்களை என்ன செய்ய சொல்கிறார், அதை செய்யுங்க. அமேன் சொல்லுமா? ஏன்னா அந்த சாட்சி ஒரு ஊரில் சொல்லும் போது ஒரு டக்குன்னு ஒருத்தர் வந்து சொன்னார், நானும் அந்த மாதிரி வரப்போகிறேன். நான் சொன்னேன், நீ அந்த மாதிரி வந்தேன்னா அப்புறம் நீ என்ன ப்ளேம் பண்ணக்கூடாது. ஒன்னா ஆண்டர் அப்படி கூப்பிடல, என்ன அப்படி கூப்பிட்டார். அமேன் சொல்லுமா? கர்த்தர் நல்லவர். இதை ஊழியத்தை கர்த்தரையும் கூட, கர்த்தரை மனைவியை கொடுத்து என் மனைவியோடு சேர்ந்து இந்த ஊழியத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். என் மனைவி நல்ல பக்கபலமாக எனக்கு இந்த ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஆமே, குட் டு ஹேவ் ஒய்ஃப். கல்யாணம் பண்ணதுங்க, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுங்க. சரி, இன்னைக்குள்ள ஷேரிங்க்கு போவோம். இன்னைக்குள்ள ஷேரிங், கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் பேச நான் ஆசைப்படுகிறேன். ரைஸ் ஆ, எழுந்துட்டு அலாம் கிளாக். இன்னைக்கு நிறைய பேர் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு அலாம் வைப்பீங்க ஃபோனில். எத்தனை பேருக்கு தெரியும் அலாம்? கை தூக்குங்களேன். எத்தனை பேருக்கு அலாம்னா என்னன்னு தெரியாது? எத்தனை பேர் என்ன கேட்டாலும் கை தூக்க போறதில்ல சொல்லுங்க. சரி, எல்லாருக்கும் தெரியும் அலாம்னா என்ன? ஃபோனில் அலாம் வைப்பீங்க காலையில் எழுந்திருக்கிறதுக்கு. சில 8 எழுந்திருக்கிறதுக்கு 5 அலாம் வைக்கும். 5, 6, 6:15, 6:14, 6:10 ஊரே எஞ்சிரும் இது தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் அலாம் க்ளாக். அலாம் எல்லாரும் அலாம் வைப்போம். நீங்கள் பாருங்க, அலாம் அடித்து கண் முழிச்சிருவீங்க. நீங்கள் கண் முழிச்சதோட நீ எழுந்திருக்கலைன்னா நீ திரும்ப தூக்கத்துக்கு போயிரு. கண் முழிச்சிருவீங்க. நிறைய பேர் அலாம் அடிச்சு கண் முழிச்சிடுறாங்க. எழுந்திரிச்சிட்டியா, எழுந்திரிச்சிட்டாமா, ஒரு அரை மணி நேரம் சேர்ந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்கும். எழுந்திருக்கிற அர்த்தம் என்னன்னா நீ படுக்கலேருந்து எழுந்திரிச்சு நிற்க வேண்டும். அப்படின்னு சொல்லுவோமா?
எப்போ உன்னோட வாழ்க்கை, எப்போ உன்னோட நாள், அந்த நாள் எப்போ ப்ரோக்ரெசிவா ஆரம்பிக்கும்னா, நீ படுக்கல இருந்து எழுந்திருக்கணும். You have to rise up from your bed. Wake up is not good enough. கண் முழிக்கிறது போதுமானது அல்ல, நீ எழுந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், ஆண்டவரோட பிள்ளைங்க, நல்ல ஒரு சர்மன் கேட்கும் போது ஓ தே வைக்காம் கண் முழிச்சிடுறாங்க. ஓ நானும் மனம் திரும்பணும்லா, நானும் இன்னும் ஜெபிக்கணும்லா, நல்ல ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு வந்ததோடு நானும் இன்னிலேருந்து ஊழியம் செய்யணும்லா, கண்டுபிடிச்சிடுறாங்க. நல்ல ஒரு மீட்டிங் போயிட்டு வந்ததோடு இன்னமேல நானும் பாஸ்டர் கூட ரெண்டு காரியங்களை செய்யணும், ஓ நான் அதை செய்யறது தவறு, கண் முழிச்சிடுறாங்க. கண் முழிக்கிறது பத்தாது, நீ எழுந்திருக்காதனால திருப்பி தூக்கத்துக்கு போயிட்டீங்க. Many of you wake up. Conference la kan mulichirringa, wake up panirringa, or special guest speaker vanda neenga wake up panirringa, or uliyakar unga thalaila kai vechi jebikkumbodhu wake up panirringa, illa or or tragedy unga vaalkaila or accident or maranam nadakkumbodhu odine wake up panirringa, illa illa indha maari na correct ah irukkano eppadi irukkano, wake up dhaan pandringa. My dear brother and sister, it's not good enough. You need to rise up. Pakkathula paas solungala elundirchitiya. நீங்க நிறைய பேரு கண் முழிச்சு இருக்கிறதுனால மட்டும் நீங்க திரும்ப தூக்கத்துக்கு போயிடுறீங்க. நீ கண் முழிச்சு ரொம்ப நேரம் இருக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வரைக்கும் தான் நீங்க இருக்க முடியும். சில காரியங்களை உங்களை திரும்ப தூக்கத்துல இழுத்து கொண்டு போயிடும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? God is not interested in waking you up. God is interested in rising you up. கர்த்தருக்கு விருப்பம் இல்லைங்க நீங்க கண் முழிக்கிறது மட்டும். கர்த்தருக்கு என்ன விருப்பம்னா, நீ எழும்பணும், நீ எழுந்து வரணும். அப்பதான் கர்த்தர் யூஸ் பண்ண முடியும், அப்பதான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். நீங்க கண் மட்டும் முழிச்சிட்டு ஆமா இது தவறு இல்ல, நம்மளும் இப்படிதான் மாறணும்னு சொல்லி கண் முழிச்சிட்டு மட்டும் இருந்தீங்கன்னா திரும்ப தூங்கிடுவீங்க. லூக்கா 7:14 வாசிங்க. Luke 7:14. ஏங்க அவன் சத்துட்டான், வாலிபனே கண் மொழின்னு சொல்ல வாலிபனே கண்ணை திறந்து பாருன்னு சொல்லியிருக்கலாம்ல. God is not interested in waking you up, my dear brother and sister. God interested to rise you up. நீங்க ஆண்டருக்கு தெரியும் கண் முழிச்சாதான் அவன் எழுந்திருக்க முடியும்னு தெரியும். தப்பு ஏன் ஆண்டர் எழுந்திருக்கின்றாரு கண் முழிக்காதுன்னு சொல்றாரு? கண் முழிக்கிற எவனோ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு தூக்கத்தில் இருப்பீங்க. கண் முழிக்கிற எவனோ நிரந்தரமா இருக்க முடியாது, எங்கேயாவது ஒரு இடத்துல விழுந்துருவீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல செலக்ட் பண்ணிடுவீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல திரும்பி போயிருவீங்க. அமீன் சொல்லுங்களேன். Luke 8:54 வாசிங்க. Luke 8:54. மறிச்சு போயிருக்கிற அந்த மகளை பார்த்து கண் முழின்னு சொல்லலங்க, எழுந்திரி எழுந்திரி. நீங்க கண் முழிக்கிறதுல வந்து நீங்க திருப்தி அடைஞ்சிடுறீங்க, அது போதாது, அது பத்தாது. நீங்க கண் முழிச்சு மட்டும் இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல திரும்பி போய் தூங்கிடுவீங்க. ஹல்லேலூயா. ரைஸ் அப்னா என்ன அர்த்தங்க? எழுந்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? எழுந்திருக்கிறதுனா படுக்கல எழுந்திருச்சு, உங்க ரெண்டு காலில் எழுந்திருச்சு நிக்கணும். யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஆன் யோர் ஃபீட். அதுதான் எழுந்திருச்சு நிக்கிறது. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கண் முழிச்சா மட்டும் பத்தாது, நீங்க எழுந்திருச்சு நிக்க வேணும். யூ நீட் டு ஸ்டாண்ட் ஆன் யோர் போத் ஃபீட். யூ ஹாவ் டு கனெக்டட், யூ ஹாவ் டு கமிட்டட். ஆமென் சொல்லுங்களேன். நீ கனெக்ட் பண்ணி இருக்கணும், அப்புறம் தான் நீங்க நிலைச்சு இருக்க முடியும். கனெக்ட் பண்ணாம நீங்க நிலைச்சு இருக்க முடியாது. எதுல பிரதர் கனெக்ட் பண்ணிருக்கணும்? நீங்க எதுல கண் முழிச்சீங்களோ உடனே கனெக்ட் பண்ணிடணும். ஆவிக்குரிய காரியத்துல உடனே கனெக்ட் பண்ணிடணும். சபையில உடனே கனெக்ட் பண்ணிடணும். ஊழியக்காரரோடு உடனே கனெக்ட் பண்ணிடணும். ஆவிக்குரிய ஆக்டிவிட்டிஸோடு உடனே கனெக்ட் பண்ணிடணும். ஆவிக்குரிய ஐக்கியத்தோடு இல்லைன்னா நீங்க கமிட்டட் நிக்க முடியாது. நிறைய பேரோட ப்ராப்ளம் இன்னைக்கு என்னன்னா, அவங்க கமிட்டடா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் நினைச்சு நிப்பேன் பிரதர், நான் நினைச்சு நிப்பேன் பாஸ்டர், ஆனா நினைச்சு நிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமாங்க? கொஞ்ச நாளைக்கு தான். நீ கனெக்ட் பண்ணல,
அந்த கமிட்மெண்ட் உங்களை விட்டு ட்ரை ட்ரெயின் அவுட் பண்ணிடும். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒரு ஹேண்ட்போனு காலையில் காலைல சார்ஜ் பண்ணிட்டீங்க, ஃபுல் பா, நாளைக்கு விடிய காலை வரைக்கும் பாய்க்கிறீங்க. இப்போ இவனுங்களே தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு பாய்க்கிற மாதிரி பேட்டரிலாம் வெளியாக்கியிருக்கானுங்க போல. இவன் விடிய விடிய சார்ஜ் பண்ணாமல் பாய்க்கிறாங்கன்னு. சரி, ஃபோன் பாய்க்கிறீங்க. என் ஃபோனு கன்சிஸ்டனாக தொடர்ந்து எனக்கு உதவி செய்யணும், தொடர்ந்து நான் பயன்படுத்தணும்னு சொல்லி ரெண்டு நாள் பாய்க்கிறீங்க. நான் சார்ஜரில் போடவே மாட்டேன், நான் சார்ஜரில் போடவே மாட்டேன்னு ரெண்டு நாள் பாய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃபோன் உங்களுக்கு உதவி செய்யும், நீங்கள் உபயோகிக்க முடியும், நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆனால் எவ்வளோ நாளுங்க? ரெண்டு நாளைக்கு அப்புறம் பேட்டரி குறையுந்தானுங்க. மூணு நாள், நாலாவது நாள் திறக்க முடியாது. நீங்கள் கமிட்டடாக இருக்கணும்னா அந்த ஃபோனை தொடர்ந்து நீங்கள் பாய்க்கணும்னா சார்ஜரில் கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கமிட்டடாக இருக்கணும்னா யூ நீட் டு ரைஸ் அப் அண்ட் ஸ்டாண்ட் ஆன் யர் போத் ஃபீட், கனெக்டட் கமிட்டட். நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கணும் சபையில், காவிக்குரிய காலத்தில் கனெக்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் நீங்கள் கமிட்டடாக நிற்க முடியும். ஆமீன் சொல்லுங்கண்ணே. நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, டூயிங் த ரைட் திங் இன் த ராங் வே. சரியான காரியத்தை தவறாக செய்கிறதுனால நல்ல ரிசல்ட் வரணும்னு நினச்சிங்கன்னா வராது. நான் சபையில் கமிட்டடாக இருக்கணும் பிரதர், கமிட்டடாக இருக்கணும். எனக்கு கொடுத்த ஊழியத்தில் நான் கமிட்டடாக இருக்கணும். கர்த்தர் எனக்கு நியமித்த காரியத்தில் நான் கமிட்டடாக இருக்கணும். எனக்கு இருக்கிற பாரத்தில் நான் கமிட்டடாக இருக்கணும். நல்லது தான், ஆனால் கனெக்ட் பண்ணலையே. ஆவியானரோடு கனெக்ட் இல்லை, சபையோடு கனெக்ட் இல்லை, மற்ற எந்த ஆக்டிவிட்டியோட கனெக்ட் இல்லை, ஊழியக்காரரோடு கனெக்ட் இல்லை, வேதத்தோடு கனெக்ட் இல்லை. நீங்கள் நினச்சிருக்க முடியாது. நான் உங்களை ஜட்ஜ் பண்ணல, நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் அனுபவத்தில் தான் பேசுகிறேன். நான் என்ன நான் அனுபவித்த காரியங்களை தான் நான் பேசுவேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ சொல்லுங்களேன் கூட கனெக்டட், சொல்லுங்களேன் கூட கமிட்டட். ஸோ கனெக்ஷனோ கமிட்மெண்டோ ரொம்ப முக்கியம். விதவுட் கனெக்டிங் யூ கேனாட் கமிட். ஆமென். இதுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க கண் முழிச்சு மட்டும் இருக்கிறதுனால, பிகாஸ் ஒன்லி தே வேக் அப், நிறைய ஃபோர்ஸ் உங்களை சுற்றி இருக்குங்க. உங்களை திரும்ப படுத்து தூங்க வைக்க, தூங்கு ராஜா, தூங்கு தூங்கு தூங்கு, நிறைய ஃபோர்ஸ் இருக்கு உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் ஆவி, ஓகே, இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட சபையில் இருக்கீங்க. தே ஆர் சம் ஏரியாஸ் இன் யோர் லைஃப் தட் சேட்டன் ஆர் ஸ்டில் கண்ட்ரோலிங். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, என்ன பிரதர் சொல்கிறீங்க, கப்பனா என்ன? சேட்டன் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கலை, நீங்கள் நான் பரலோகம் போக மாட்டீங்க, அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. அந்த ஏரியாவில் இழக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ இழந்துகிட்டு இருக்க. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பிசாசு சில இடங்களில் உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பான். சில ஏரியாவில் எது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஏரியாவை நீங்கள் லூஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கீங்க, அந்த ஏரியா தான் பிசாஸ் ஆன் கண்ட்ரோலில் இருக்கான். ஆர் யூ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இன் ஆங்கர்? ஆர் யூ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இன் ஸ்பீச்? ஆர் யூ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இன் நீங்கள் ஐக்கியப்படுறதில் ஒரு நல்ல கண்ட்ரோல் அவங்களால இருக்க முடியலன்னா அங்கே தான் பிசாஸ் உங்களை கண்ட்ரோல் எடுத்துருக்கான். வெரி ஈஸி டு ஃபைண்ட் அவுட் எந்த ஏரியா. என்கிட்ட ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, இந்தியாவில் பிசாஸ் இருக்கானா இல்லையா எப்படி பார்க்குறது பாஸ்டர் அப்படின்னு. நான் பாக்கெட்டில் வச்சுட்டா சுற்றிக்கிட்டு கிடக்குறேன் பாஸ், இது எப்படி பாஸ்டர் பார்க்குறது? ரொம்ப சிம்பிள்மா, நான் அழகாக அவர் சொல்லி கொடுத்தேன் எப்படி செய்யணும்னு. இங்கே எத்தனை பேருக்கு தெரியணும்? யாருக்கும் தெரியும் நாமா, எத்தனை பேருக்கு தெரியும் பிசாசு இதான் பிசாசு? ஆ ஓகே. நீங்கள் நினைக்கிற மாதிரி கொம்பு வச்சுக்கிட்டு வாழ் வச்சுக்கிட்டுலாம் வருவான்னு நினைக்காதீங்க. இங்கே வாலிப பிள்ளைங்க உங்கள் அம்மா அப்பா கிட்ட வாக்குவாதம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த நேரம். கணவன் மனைவி, மனைவி கணவன் கூட ஞங்கிங்கன்னு சண்டை வரும் பார்த்தீங்களா, அந்த நேரம் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த கத்தம் போது உங்கள் மூஞ்சி மாறம் தருமா, உடனே போய் கண்ணாடியில் பாருங்கள், பிசாசு தெரியும். ரொம்ப எங்கேயா போய் தேடாதீங்க, இங்கே டக்குன்னு டிலே பண்ணிடக்கூடாது, கோபத்தோட கண்ணாடி எடுத்து பார்த்துடும், அழகாக தெரியும். அதான் பிசாஸ். ஆமீன் சொல்லுவோமா? ஸோ எந்த ஏரியா அவன் வாழ்க்கையில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், தட் இஸ் த ஏரியா வேர் சேட்டன் இஸ் ஹோல்டிங் கண்ட்ரோல். நான் ஒரு ரெண்டு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரெண்டு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அல்லது இல்லாமல் போணுச்சுன்னா யூ வில் பேக் டு ஸ்லீப். Back to sleep. இங்க கூட மத்தேயு 6:6 முத காரியம் நான் சொல்ல போறேன். மத்தேயு 6:6 மத்தேயு chapter 6 verse 6.
My dear brother and sister, if you never find God in the secret place, if you never practice finding God in secret place, Satan will drag you to secret sin. உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட அறைகள தனி ஜபம் தனித்து கர்த்தரோட நேர செலவிக்கிறது இல்லாமல் இருக்குமானால் நீ ரகசிய பாவங்களை விழுவுறதுக்கு பிசாசு நிறுத்தணும். ஜப கூட்டத்துக்கு வரணும், ரொம்ப முக்கியம். என்ன தனி எல்லாரோட சேர்ந்து ஜபிக்கணும், ரெண்டு ரெண்டு பேரா ஜபிக்கணும். உங்களுக்கு சில பலவீனங்கள் இருந்தால் மற்றவங்களோட சேர்ந்து ஜபிக்கணும், ஊழியக்காரை கூப்பிட்டு ஜபிக்கணும், இதெல்லாம் ஜெபிக்கணும், தனித்தும் ஜபிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் ரிவார்ட். கூட்டமானி ஜெபம் பண்ணும் போது ஐ வில் ரிவார்ட். எங்கேயாவது இருக்க வசனம். இன்னைக்கு நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னா, உங்களோட நேச்சுரல்ல நடக்கிற பிரச்சனைகள் கண்ணில் பார்க்குறீங்களா ப்ராப்ளம், அதை வந்து நீங்கள் நேச்சுரலாக ஃபைட் பண்ணணும்னு பார்க்குறீங்க. மெனி ஆன்சர் ஃபார் யோர் நேச்சுரல்ஸ் ப்ராப்ளம் ரிலாய் ஆன் ஸ்பிரிச்சுவல். கண் முன்னால காண்கிற பிரச்சனையை சந்திக்கிற பதில் ஆவிக்குரிய ரீதியில் இருக்கு. அது நீ கதவை பூட்டி உள்ள போகும் போது தான், கர்த்தரோடு உறவாடும் போது தான் கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். யூ கெயின் சார்ஜ், நீ ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க வெளியே வர. நான் உண்மையாக சொல்றேங்க, இன்னைக்கு நீங்க வேதத்துல சக்சஸ்ல இருந்தவங்களை பூரா பார்த்தீங்கன்னா கர்த்தரோடு தனித்திருந்திருப்பாங்க. நான் ஆவிக்குரிய ரீதி காரியங்களை ஆரம்ப காலங்களை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. ஸ்பிரிச்சுவல் சுற்றி இருக்க ஸ்பிரிச்சுவல் என்வாயன்மெண்ட் காரியங்களை நான் தான் விசுவாசம் இருக்க எனக்கு கர்த்தர். பிசாசை கண்டு பயப்பட தேவையில்லை. பிசாசு தந்திரத்தை கற்றுக்கிட்டீங்கன்னா பூல் ஆய் அடிக்கலாம் நீங்கள். அது கர்த்தர் உங்களுக்கு பேசுவார், கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், கர்த்தர் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுவார். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜபம் கிடையாது. உன் வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜபம் இல்லாதனால யூ பேக் டு ஸ்லீப். Satan drag you to sleep. Problem varumbodhu you back to sleep. பிரச்சனைகள் எழும்பும்போது நீங்க திரும்ப தூக்கத்துக்கு போயிடுறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார்னு வசனம் சொல்லுது. நீங்க நினைக்கிறீங்க நீங்க போய் கர்த்தரோட உறவாடும் போது நீங்க அவரோட பிரசன்னத்தை விரும்புறீங்கன்னு கிடையாதுங்க. கர்த்தர் உங்க பிரசன்னத்தை விரும்புறாரு. நீ தனிப்பட்டு கர்த்தரோட நீங்க உட்காரும் போது கர்த்தர் உங்களோட அந்த பிரசன்னத்தை விரும்புறாரு. உங்க வாழ்க்கையில் அந்த தனிப்பட்ட ஜபத்தை தனியா கர்த்தரோட நேரத்தை செலவழிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க அதை விட மாட்டீங்க. நான் அதிகமா நேரத்தில் எல்லா வீட்டில் மனைவிலாம் படுத்ததுக்கு பிறகு நாங்களாம் சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சது பிறகு நான் ஹாலில் வந்து உட்காந்து ஒரு மெலோடிஸான சாங்கை போட்டுட்டு ஒன் பாருங்க, நிறைய பேர் கேட்டீங்கன்னா தனிப்பட்ட ஜபம் பண்றியாமா? ஆ பண்றேன் பிரதர் அப்படின்னு. என்ன பண்றாமா? தேசத்துக்காக ஜபிச்சேன், சபைக்காக ஜபிச்சேன், பாஸ்டருக்காக ஜபிச்சேன், இவங்களுக்காக ஜபிச்சேன், பிரைம் மினிஸ்டருக்காக ஜபிச்சேன், இவருக்காக சீக்காளிக்காக ஜபிச்சேன். ஓகே நல்லது. இந்த வாரம் பிரே மீட்டிங் இருந்துச்சாமா சபையில்? இருந்துச்சு. பிரே மீட்டிங்ல என்னம்மா ஜபிச்சிங்க? நாட்டுக்காக ஜபிச்சேன், பாஸ்டருக்காக ஜபிச்சேன், சீக்காளிக்காக ஜபிச்சேன். உன் தனிப்பட்ட ஜபத்துலையும் அதெல்லாம் பண்ணுறேன். அப்போ என்னதுக்கு ஆண்டர் தனித்து வான்னு சொன்னார்? நீங்கள் தனித்து போகிற இடம் நீங்கள் பேசுகிற இடம் இல்லை, கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிற இடம். அங்கே உங்களுக்கு விண்ணப்பங்கள் இருக்காது. யூ வில் என்ஜாய் ஹிஸ் பிரசன்ஸ். ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியாது, ஏன் அழுவுறீங்கன்னு தெரியாது. யூ வில் ஜஸ்ட் ஃப்ளோ வித் த ஹோலி ஸ்பிரிட். அந்நிய பாஷா பேசுவீங்க, அங்கே விண்ணப்பங்களே இருக்காது. யூ ஒன்லி டவுன்லோட். ஒருவேளை நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே போகலன்னா இன்னைக்கு போங்க. நான் அதிகமான நேரத்தில் அந்த மாதிரி இப்போ மியூசிக்கை போட்டு விட்டு அப்படியே உட்காந்து ஆண்டுகிட்ட கர்த்தர் ஆவியானவர் எப்படி நடத்துகிறோம் அப்படி நடத்துங்க. நான் சொல்கிற மாதிரி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்படியே இது பண்ணிவிட்டு பார்ப்பேன். மணி 3 hours ஆகிருக்குங்க, 3 hours ஆகிருக்கும். அப்புறம் தூக்கம் வரும். அப்புறம் நினைப்பேன் சரி கொஞ்சம் நேரம் ஏஞ்சி போய் அப்புறம் போய் படுத்துக்கோன்னு சொல்லி சோஃபாலே படுத்துருவேன். டக்குன்னு வந்து அப்படியே தட்டுற சத்தம் கேட்கும், உள்ளே போய் பாடு ஆண்டவரே அப்படின்னு பார்த்தா என் மனைவி வந்து எழுப்பா உள்ளே போய் பாடு. அதை ஒரு வாரம் சொல்லி காட்டுவேன் நான் ஆண்டவரே கூப்பிட்டல. ஸோ அந்த அனுபவத்துக்குள்ள போங்க. நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் உறவு ஆண்டவரோடு எப்படி இருக்கு. ஏன்ப்பா பிரதர் இது ரொம்ப முக்கியம்? யூ நீட் டு ரெக்கனைஸ் காட்ஸ் வாய்ஸ். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சீக்ரெட் பிளேஸ். உங்கள் வாழ்க்கையில் தனித்து ஜபம் இல்லைன்னா பிசாசு உங்களை தனித்து எடுத்துருவான் சபையோடு, தனித்து எடுத்துருவான் ஆவிக்குரிய ஐக்கியத்தோடு, தனித்து எடுத்துருவான் ஊழியத்தோடு. யூ வில் கோ பேக் டு ஸ்லீப். ரெண்டாவது காரியம், எது உங்களை திரும்ப தூக்கத்துக்கு கொண்டு போயிடும்? Never keep your past
a life. உன் கடந்த காலத்தை நாட்களை ஜீவன் உள்ளதா உயிர் உள்ளதா வச்சுக்காதீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் ரெண்டு பேரும் உங்களுக்கு காட்ட போறேன். எலிஷா பீட்டர். எலிஷா முத பார்ப்போம். ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் வசனம் 19 21. First King chapter 19 verse 19 to 21. ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் வசனம் 19 21. நல்லா பாருங்க, எலிஷா நெவர் கெப்ட் எனிதிங் அலைவ். எலிஜாக்கு பின்னால போறதுக்கு அவர் கடந்த காலத்துல செஞ்ச வாழ்க்கையில செஞ்ச காரியங்கள் எதுவுமே இப்ப இல்ல. ஒருவேளை பயணத்துல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் திருப்பி வந்து விவசாயம் பண்ணுவோம் சொல்றதுக்கு இருக்குமா? இருக்காது. எல்லாத்தையும் வெட்டி கிட்டி விருந்து வச்சுட்டாரு, கண்டுரி வச்சுட்டாரு. இன்னொரு ஆள் உங்களுக்கு காட்டுறேன், பேதுரு. என் கூட யோவான் 21:3 வாசிங்க. யோவான் 21:3. இயேசு கூட ஊழிய செஞ்சுட்டு இயேசுவை கலரையில வச்சதோட திருப்பி மீன் பிடிக்க போயிட்டாங்க சீஷர்கள். ஏன் அது நடந்துச்சு? இயேசு கூட இருந்தாங்களே, ஏன் இது நடந்துச்சு? இதனோட ஆன்சர் எங்க இருக்குன்னா லூக்கால இருக்கு. லூக்கா 5:10-11. Luke chapter 5 verse 10 11. English la potiruke Peter packed his boat. அவர் உடைக்கல, அவர் எரிக்கல, டெம்பரரியா பாக் பண்ணிட்டு வந்திருக்கிறார். ஏதாவது பிரச்சனை வந்தா திருப்பி மீன் பிடிக்க வந்துடுவோம். எலிஷாவோட வாழ்க்கையில எதுவுமே லைஃபா இல்லை, ஆனா பேதுருவோட லைஃப்ல ஒரு காரியம் கடந்தது, ஜீவன் உள்ளதா இருக்கு. யா, கிறிஸ்துவ வாழ்க்கையில சில பேட் டேஸ் வரும், சில கடினமான நாட்கள் வரும். கடந்த காரியம் ஜீவன் உள்ளதா இருந்துச்சுன்னா திருப்பி போயிருவீங்க. உங்களுக்கு சில காரியங்கள் ஜீவன் உள்ளதா இல்லைன்னா நீங்க நிலைச்சு நிப்பீங்க. ஆமென் சொல்லுவோமா? டோன்ட் கீப் யுவர் பாஸ் அ லைஃப் டு ரிட்டர்ன் பேக் வென் சம்திங் பேட் ஹேப்பன். சேட்டன் வில் ட்ராக் யூ. டோன்ட் கீப் யுவர் பாஸ் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் கீப் யுவர் பாஸ் தாட்ஸ். Don't keep your past lifestyle. Don't keep your past pain. நல்லா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு கிளாஷ் வரும். ஏற்கனவே இப்படித்தானே பண்ணினாங்க அவங்க, ஏற்கனவே இப்படித்தானே பேசினாங்க அவங்க, ஏற்கனவே என்ன இப்படித்தானே பண்ணாங்க. திருப்பி ஒரு ரிஃப்ரெஷான வழியை திருப்பி கொண்டு வருது. புண்டு ஆறுன புண்ணை திருப்பி திறந்து குத்தி ரத்தம் வர வைக்கிறது. பிசாஸ் உங்களுக்கு திருப்ப உங்களோட கடந்த காலம் உயிரோட ஜீவன் உள்ளதா இருந்துச்சுன்னா பிசாஸ் உங்களை திருப்பி கொண்டு போயிடுவான். சில பேர், எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்காங்க, சபையில் ஊழிய செய்கிறவங்க இருக்காங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிங்க்ஸில் இருப்பாங்க, ஸ்மோக்கில் இருப்பாங்க, கிளப்பிங்கில் இருப்பாங்க. இல்லை பாஸ்டர், நான்லாம் மாதத்தில் ஒரு வாட்டி நாங்கள் கெதர் பண்ணுவோம்,
அவனுங்கெல்லாம் ஃபுல்லாக பீர் அடிப்பானுங்க பாஸ்டர், நான் மட்டும் ஜூஸ் தான் குடிப்பேன். நான் அவனுக்கு முன்னுக்கு எப்படி இருக்கேன்? சாட்சியாக இருக்கேன் பாஸ்டர். சூப்பர். ஒரு 6 மாதம் கழித்து அவனுங்கெல்லாம் ஆல்கஹால் அடிப்பானுங்க பாஸ்டர், நான் ஒன்லி வைன். எப்படி எப்படி வைன்? இன்னொரு 6 மாதம் கழித்து சொல்லுணுமா? இதான் கீப் யுவர் பாஸ் அலைவ். எப்படி பாஸ்டர் தீர்க்க தரிசனமா? இல்லை நான் பட்டு வந்தால அதனால தான். இது தீர்க்க தரிசனம்லாம் தேவையில்லை. எல்லாரோட புக்கு ஃபைல் ஷெல்ஃப் அப்படி தட்டுங்க, ஒரு ஃபைல் இருக்கும். ஆமென். ஸோ டோன்ட் கீப் யுவர் பாஸ் அலைவ். நீங்கள் கண்டிப்பாக வில் ரிட்டர்ன் பேக். அடிச்சு சொல்கிறாங்க, நீங்கள் தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு தெரியும் விச் யுவர் பாஸ், உங்களோட பாஸ் எது அலைஃபாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் எப்படி தெரியுமா நினைக்கிறீங்க? அந்தி கிறிஸ்து வந்துடுவான், வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளாம் வஞ்சிக்கப்படுவோம், சபைக்குள்ளே ஆராதிச்சுக்கிட்டு இருப்போம், சபையில் வசனத்தை கேட்டுக்கிட்டு இருப்போம், நம்ம வஞ்சிக்கப்படுவோம். ஆடாமல் ஏவாளும் தோட்டத்துக்கு வெளியே வஞ்சிக்கப்படலை, தோட்டத்துக்குள்ளாறு. ஆடாமல் ஏவாளும் தேவனை எங்கே நடப்பாரோ அந்த இடத்துல தான் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். ஆமென் சொல்லுவோமா? ஸோ டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள், யூ ஆர் சேஃப். எச்சரிக்கையாக இருங்க. பெரிய இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் விழுந்து போனது காரணம் பெரிய பெரிய காரியங்கள் அல்ல, சின்ன சின்ன காரியங்கள் அலட்சியமாக எடுத்துருக்காங்க. தே ஃபால் அவே பிகாஸ் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, எதுங்க உங்களோட பாஸ் லைஃபாக இருக்கு. நீங்கள் நல்லா ஓடிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் சபைக்குள்ள உங்களுக்கு, ஒரு மன வருத்தம் வந்துடும் உங்களை சபைக்குள்ள உண்டு. சாட்சியா இருந்தவங்க எதிர்ப்பா எழும்புவாங்க. இது வந்து ஒரு பேக்கேஜ். எப்படி தெரியுமா? சாட்சியா இருந்தவங்க எதிரா எழும்பும் போது பேக்கேஜா ஒரு 5-6 பேரை கூட்டிக்குவாங்க. இது எல்லா இடத்துல நடக்குது, நான் போற இடத்துலலாம் நடக்குது. ஸோ கன்ஃபியூஷன் வந்துடும். கத்த டைம்ல என்ன பண்ணுவீங்க? கோ பேக் டு ஸ்லீப். என்னடா சபை, என்னடா ஜபம். நான் இப்போ சொல்லும் போதே உங்கள் மைண்டில் சில பேர் வருவாங்க, ஆமாம் இந்த பிரதர் நல்லா ஊழியம் செஞ்சார், இந்த பிரதர் நல்லா வைராக்கியமாக இருந்தார், இன்றைக்கி ஒன்றுமே இல்லையே. எத்தனை பேருங்க பெக் ஸ்லைட்டில் போயிட்டாங்க? ஏங்க எழுந்திருக்கலங்க. நெவர் கொனெக்ட், நெவர் கமிட்டட். எழுந்துருவோங்க. வசனம் சொல்லுது டெம்டேஷன் வரும் நம்மளுக்குன்னு. டெம்டேஷன் வரும், யூ கேனாட், வேணான்னு சொல்ல முடியாது. அந்த டெம்டேஷனை திரும்ப தூக்கத்துக்கு போயிடாதபடிக்கு யூ நீட் டு கொனெக்ட் அண்ட் யூ ஹேவ் டு பி கமிட்டட். Don't keep your past alive. Amen. சொல்லுமா? எதுங்க உங்களோட பாஸ் இருக்குன்னோ, இல்லை உங்களோட குணமா? சில பேர் இது ரொம்ப டைலாக் கேட்பீங்க. இது ரொம்ப நம்ம தமிழ்நாடுங்களுக்கு டைலாக்லாம் அடிச்சுக்க முடியாது. என்ன சொல்லுவாங்க? பிரச்சனை வந்துட்டா உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற சிங்கத்தை சொல்லுங்க. அதனா மினி ஜூவா? உள்ள சிங்கம், கரடி, பூனை. அப்புறம் நீ இன்னும் விடுதலை ஆகலன்னு அர்த்தம். If you think there is something still alive in your past, na just solla modhe ungalku unara mudida sala kaaryam innum aama pastor aama brother irukku, you need deliverance. Oh deliverance solla mind la enna therama oyirum, oh pisasu mari katti adilla. You need deliverance in your soul, in your thoughts. And the deliverance vera, in the deliverance vera. Edhila pisasu ungala pidithirukka adilinda neenga vidudhaliya. இதுக்கு நீங்கள் வந்து உழுந்து பிறன்ற அதெல்லாம் இல்லைங்க. யூ வில் கெட் ஃப்ரீ, யூ வில் நோ யூ கெட் ஃப்ரீ. ஆமென் சொல்லுவோமா? நான் 2 காரியம் சொன்னேன் உங்களுக்கு. நான் 2 காரியம் சொன்னேன். கர்த்தரோடு தனித்திருக்க கற்றுக்கீங்க. நான் என்னைக்கு என் ஊழியத்தில் ஸ்பிரிச்சுவல் காரியம், அதாவது ஆவிக்குரிய ரீதியில் நடக்கிற காரியங்களை சீரியஸாக எடுக்க ஆரம்பித்தனோ, கர்த்தர் அநேக காரியங்களை வித்தியாசமாக நடத்த ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து நேச்சுரல் ரேமில் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு பின்னால் நிறைய ஃபோர்ஸ் இருக்குது, நம்மளுக்கு பின்னால் நிறைய ஃபோர்ஸ்கள் வேலை செய்யுது. நம்ம அதை அலட்சியமாக எடுத்துக்கிறோம். உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு பிரச்சனை எழும்பிக்கிட்டே கிடக்குதா, அதுக்கு பின்னால் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. நீங்கள் தனித்து உக்காரும் போது கர்த்தர் பலத்தை கொடுப்பார். அநேக தடவை என் வாழ்க்கையில் கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்திருக்காரு. நான் ஊழியத்துக்கு மொத மொதல் வந்த புதுசில் நிறைய தவறுகள் செஞ்சுருக்கேங்க. ஐ லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக். மாமிசத்தில் முடிவு எடுத்துருவேன். வந்ததோடே வந்த புதுசில் வந்து ஊழியத்துக்கு வந்த புதுசில் உடனே வந்து ஒருத்தர் வந்து ஊழியத்துக்கு கூப்பிட்டார். நான் ஆண்டு தீர்மானம் பண்ணேன், வெளிநாட்டு ஊழியோன்னா 3-4 டைம் கேட்பான், ஆண்டு வரை ஜெபிப்பேன் அப்புறம்னு. ஒருத்தர் கேட்டதோட சரி வரேன்ட்டு
அவர் என்ன பண்ணாரு, வெளிநாட்டு ஊழியம் ஆந்திரா தேசத்துல வரேன்னு சொன்னதோட டேட் கொடுத்ததோட ஒவ்வொரு நாள் போன் அடிச்சு என்ன டார்ச்சர் பண்ணுவார், டிக்கெட் வாங்கிட்டீங்களா, டிக்கெட் வாங்கிட்டீங்களா, டிக்கெட் வாங்கிட்டீங்களா, நான் போற ஊழியம் பூரா டிக்கெட் சொந்தமா நான் வாங்கி நான் தான் போறேன், யாருமே எனக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. ஆந்திராவுக்கு நான் ஊழியத்துக்கு போனேன்னா 8 ஃபிளைட் டிக்கெட் வாங்கணும், பினேங், கேல், இந்தியா, ஆந்திரா, திருப்பி ஆந்திரா, இந்தியா, சென்னை, கேல், பினேங், எல்லாம் நான் தான் வாங்கணும். ஏன்னா அவங்க வருமானம் இல்லாத ஆதாயம் இல்லாத ஊழியர் செய்கிற ஜனங்க. அந்த இடத்துல தான் நான் போய் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்லாத இடத்துல நான் போய் வேலை செய்யும் போது இருக்கிற இடத்துலேருந்து பரிசு கர்த்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதை பற்றி கவலையே இல்லைங்க எனக்கு. அமேன்னு சொல்லுமா. இந்த இத்தனை வருஷம் நான் ஊழியர் செய்கிறேன், ஆசீர்வாதமாக இருந்தேன், உண்மையாக ஆசீர்வாதமாக இருந்தேன். இந்த லாக்டவுன் பீரியடில் நான் ஆசீர்வாதமாக இருந்தது போல் எப்பயுமே இருந்தது இல்லை. லாக்டவுனில் தான் நாங்கள் ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணோம், பெரிய வீடு, நல்ல காணிக்கைகள், நிறைய காரியங்கள் கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். அமேன் சொல்லுவோமா. நாங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க ஆண்டவர். நீங்கள் கடலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் அதை பிளக்கிற ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருக்கிற சிலருக்கு கடல் போல பிரச்சனை இருக்கும். எப்படி கடல் போல பிரச்சனை இருக்கும்? நீங்கள் கடலை எடுத்துருங்க, கடலை எடுத்துருங்க, கடலை எடுத்துருங்கன்னா அது நடக்காது. அதனால தான் உங்கள் பிரச்சனை மாறாமல் இருக்கு. நீங்கள் விசுவாசிக்கணும் ஆண்டவரை. என்ன தெரியுமா, ஒன்று கடலை பிளந்து அதுக்கு நடுவில் கொண்டு போவார், இல்லை கடல் மேலே நடந்து உங்களை கொண்டு போவார். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். Either God will open the way or God will make a way, bring through that or God will bring you on the top. அதில் நடக்க கர்த்தர் பலத்தை கொடுப்பார். இதாங்க ஆண்டவர். நீங்கள் எப்படி ஆண்டவரை பார்க்குறீங்களோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செயல்பட முடியும். உங்கள் விசுவாசம் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய முடியும். எனக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. என்னோட ஊழியங்களை நடந்த நிறைய சாட்சி, என் மனைவிக்கு நடந்த நிறைய சாட்சி. என் மனைவி வந்து நான் திருமணம் பண்ணும்போது என் மனைவிக்கு டயபெட்டிஸ் டைப் 2, காலையில் ஒரு இன்சுலின், நைட்டு ஒரு இன்சுலின் கொடுக்கணும். டாக்டர் சொல்லிட்டான் சாகிற வரைக்கும் அதை எடுக்கணும். அவள் வந்து கிளினிக்கில் வந்து பல வருஷமாக வேலை செஞ்சா. ஸோ அந்த மருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான். அவ்வளோ மருந்து. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இன்ஜெக்ஷன் குத்துவேன் அவளுக்கு. குத்திட்டு பாத்ரூமில் போய் அழுவேன், கத்தரி அழுவேன். இந்த சின்ன வயசில் எங்களுக்கு இது தேவையாண்டவர். ஒரு நாள் வேதம் வாசிச்சுட்டு இருக்கா, ஆண்டவர் ஐசாயில பேசுறாரு, என் தழும்புகளால் உனக்கு சுகம் உண்டு. இந்த வசனம் கேட்டிருக்கீங்களா? அப்புறம் யோவான் 14:14 சொல்றாரு, என் நாமத்தில் எதை கேட்கிறீரோ அதை நான் செய்வேன். இதை கேட்டிருக்கீங்களா? இதை நானும் பல தடவை கேட்டிருக்கேன். ஆனால் அந்த அன்னைக்கு எனக்கு ஸ்ட்ரைக் பண்ணிச்சு. நான் வந்து என் மனைவிட்ட சொன்னேங்க, பாரு தழும்புகளால் சுகம் கொடுத்துட்டேன்றாரு, கொடுப்பேன் இல்லை கொடுத்துட்டேன்றாரு, எதை கேட்கிறீரோ அதை செய்வேன்றவர். என்ன செய்ய போறேன்? அவ்வளவு மருந்தும் கட்டி ஒரு குப்பை பையில போட்டு குப்பை தொட்டியில் வீசிட்டான். 2007 ஒரு 15 வருஷம் இருக்குங்க. வீசிட்டான். எனக்கு கல்யாண நாளே நினப்பு இல்லை. அது அது மாதம் மாதம் பிரச்சனை வரும். மறந்துட்டோன்னு தெரியும், அதை தான் நோண்டி நோண்டி கேட்பாங்க. சரி ஓகே, நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆ டைபடிஸ் டைப் 2ன்ட்டாங்க. சாகர வரைக்கும் அந்த வசனத்தை பார்த்து மனைவி சொன்னேன், மனைவி என்ன பண்ண, குப்பை கட்டி குப்பை தொட்டில் தூக்கி போட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பாருங்க, எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ப்ரேயர்னு. ஆண்டவரே, உன் தழும்புகளால் சுகம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன், நான் சுகத்தை பெற்றுட்டேன். எதை கேட்குறோமோ அதை கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்க. உங்கள் நாமத்தில் நான் சுகத்தை கேட்டேன், நான் சுகம் ஆயிட்டேன். 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. அந்த டயபெட்டிஸ் எங்கே போணுச்சுனே தெரில. அவள் மாதிரி ஸ்வீட் சாப்பிட்ற ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் எங்கே போனாலும் என் ஃப்ரிட்ஜை திறந்தீங்கன்னா கெட்பேரியாக அடுக்கி கிடக்கும். இதில் அற்புதம் என்னன்னா, இப்போ வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வேலை செஞ்சான். அவர்கிட்ட அவர் சொல்லும் போது அந்த ஆள் தலை சொரியுது. டாக்டரையே தலை சொரிய வைக்கிறதா நம்ம ஆண்டவர். அமீன் சொல்லுவோமா. இதாங்க நம்ம ஆண்டவர். எனக்கு வேலை செஞ்சது உங்களுக்கு வேலை செய்யாதா? நானா வானத்திலேருந்து குதிச்சேன்னா எந்த அளவுக்கு உங்க இயேசுவை நீங்க பாக்குறீங்க, எந்த அளவுக்கு ஆண்டோட வார்த்தையை பாக்குறீங்க? இதுல இருக்கிறது பொருளா ஜீவனம் உள்ளது. இது எப்படி தெரியுமா வேலை செய்யும்? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அமீன் சொல்லுவோமா. நான் பிரசங்கம் கேட்கும்போது சில வார்த்தைகளை சொல்லும் போது உடனே எடுத்துக்கும். ஆண்டவர் இது எனக்கு ஆண்டவர். அமீன் சொல்லுங்களேன். ஸோ இட் இஸ் நாட் இன்னஃப் டு வேக் அப், யூ மஸ்ட் ரைஸ் அப். நீ கண் முழிக்கிறதுனால ஒரு நாள் திரும்பி தூக்கத்துக்கு போயிருவேன். நீ எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருச்சு கனெக்டட் அண்ட் கமிட்டட்.
வாழ்க்கையில தனிப்பட்ட ஜெபம் தனிமையில கர்த்தரை நீங்க தேடலன்னா அநேக வேளையில நீங்க திரும்ப தூக்கத்துக்கு போயிருவீங்க. ஏன்னா நிறைய காரியம் உங்க வாழ்க்கையில கடந்து வருவீங்க. பிரச்சனையே இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை எனக்கு வேணும்னா நீங்க நிலால தான் போய் வீடு கட்டி இருக்கணும். If you keep your past alive, உங்களை திருப்பி பிசாசு இழுத்துட்டு போயிருவோம். ஆமென் சொல்லுவோமா? நீங்க எழுந்திருக்க வேணுங்க கர்த்தருக்காக. போதுங்க, டைம் இஸ் வெரி லிமிட்டட். ஜீசஸ் இஸ் கமிங் சூன். ஜீசஸ் இஸ் கமிங் சூன். இந்த லாக்டவுன் டைம்ல ஈரான் வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. ஈரான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட், இந்த பிரசங்கம்லாம் லைவ் டெலிகாஸ்ட்ல வந்து அங்கே அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. லாக்டவுன் டைம்ல யாருமே எங்கேயுமே போக முடியலன்னு இப்போ எல்லா வீட்டில் இருக்கும்போது அதிகமாக ஈரானில் லைவ் டெலிகாஸ்ட் பார்த்த நாட்கள் இந்த லாக்டவுன் பீரியடில். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் நம்பர் கொடுப்பாங்க, இயேசுவை ஏற்றுக்கிறீங்கன்னா இந்த ஆன்லைன் கால் பண்ணுங்க, நாங்கள் வந்து உங்களை கைட் பண்ணுறோம். ஒரு மாதத்தில் 3000 பேர் ரசிக்கப்படுறாங்க ஈரானில் இந்த லாக்டவுன் பீரியடில். ஒரு மாதத்தில் 3000 பேர். இஸ்ரேலில் மொத்தம் 9 மில்லியன் பீப்புள் தான் நான் நினைக்கிறேன். 9 மில்லியனுக்கு 9 மில்லியன் பிளஸ் மைனஸ் இருக்கும். அதிகமாக காஸ்பல் டிவி காஸ்பல் சேனல் பார்த்த நாட்கள் இந்த லாக்டவுன் பீரியட். 29 மில்லியன் டைம்ஸ் சம்திங் இஸ் ஹேப்பனிங். யூ டோன்ட் பி டூ லேட். முடிச்சுட்டேன் பாஸ்டர். இன்னைக்கு நிறைய பேர் முடிச்சிட்டீங்க. எத்தனை பேர் முடிச்சிட்டீங்க கை தூக்குங்க. கர்த்தருக்கு விசுவாசமாக தூக்குங்க. எத்தனை பேருங்க முடிச்சிட்டீங்க? ஓகே, வெரி குட். அடுத்தது ரைசா. ஆமென் சொல்லுங்களே. நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். நீங்க எழுந்திருச்சு நில்லுங்க. நான் சொல்றேங்க, இந்த வசனத்தை வாசிங்க முத. என் கூட இந்த வசனத்தை வாசிங்க, அப்புறம் எழுந்திருக்கலாம். அப்போஸ்தலர் 26 புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 26 வெர்ஸ் 16. அப்போஸ்தலர் 26:16 வசனம். கர்த்தர் எவர் ரெடி டு யூஸ் யூ. காட் இஸ் எவர் ரெடி டு சேஞ்ச் யுவர் சிச்சுவேஷன். காட் இஸ் எவர் ரெடி டு டிரான்ஸ்ஃபார்ம் யூ. பட் ஆர் யூ ரெடி டு ரைஸ்? நீங்கள் யாரையும் பிளேம் பண்ண வேணாங்க, யாரையும் பிளேம் பண்ண வேணாம். உங்கள் வேலை இடத்துல இங்கே இருக்கிற சில பேருக்கு உங்கள் வேலை இடத்துல டஃப்பான டைம். உங்களை கார்னர் பண்ணுறாங்க. உங்கள் அப்ரீசில் ரொம்ப பேட்டாக கொடுத்துட்டாங்க. யூ ஃபீல் வெரி ஹர்ட். நீ எங்கே வைக்கப்பட்டியோ அங்கே தான் உயர்த்துவார். இதுதான் ஆண்டரோட ஸ்டைல். ஸ்டே ஃபோக்கஸ். சொல்லுமா? ஒப்பு கொடுக்குறவங்க ஆண்டோரே எஸ் விசி ஒப்பு கொடுக்கறது, நான் தவறு செஞ்சிருக்கேன்னு சொல்றது, எஸ் நான் மாறணும்னு சொல்றது பலவீனம் இல்லை. அதுதான் பலம். யோசப்பை ஆண்டவர் சிறைச்சாலையில் போட்டது, யோசப்பை ஆண்டவர் சிறைச்சாலையில் போட்டது அவரை தண்டிக்க கிடையாது. யோசப்பை ஆண்டவர் பாதுகாத்தாரு. ஏன்? அரண்மனையில் ஒரு இடம் ஆயத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சில சமயத்தில் யூ ஃபீல் லெஃப்ட் அவுட். சில சமயத்தில் யூ ஃபீல் லைக் யூ ஆர் நாட் பீன் ஐடென்டிஃபைட். என்னோட அடையாளம் காணல, என்னோட தியாகத்தை அடையாளம் காணல, என்னோட நேரத்தை அடையாளம் காணல, நான் செய்த நன்மைகளை அடையாளம் காணல. வாட் இஸ் ப்ரிசர்விங் யூ மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்? அரண்மனையில் ஒரு இடம் ஆயத்த பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. யுவர் கமிங் க்ளோரி கோயிங் டு பி கிரேட்டர். ஆமென் சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் எழுந்திருச்சு நின்று ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிறவங்க எழுந்திருச்சு நின்று கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க கண்களை மூடி யாரையும் பார்க்க வேணாம். நீங்க எழுந்திருச்சு நிற்கும்படி நான் கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, ஐ வாண்ட் மோர் லார்ட்.
How many of you all want to renew your relationship with God? எத்தனை பேர் நான் ஆண்டவரோடு என்னோட உறவை புதுப்பித்துக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னு நினைக்கிறவங்களும் எழுதுரு. இன்னைக்கு நீங்க நான் உங்க மத்தியில் ஷேர் பண்ண அந்த வார்த்தை, ஓ நான் குற்றம் செய்யறேன் அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கருத்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பிரிங் யூ டு அ நெக்ஸ்ட் லெவல். நீங்க கண்களை மூடி யாரையும் பார்க்காதீங்க, நீங்க ஆண்டரை நோக்கி பாருங்க. ஆண்டரை சொல்லுங்க, ஆண்டரே நெக்ஸ்ட் லெவல் ஆமாண்டரே, நான் கடந்து போய்கிட்டு இருக்கிற காரியங்கள் அன்சர்டனா இருக்கு ஆண்டரே, எனக்கு புரியல, எனக்கு புரியல ஆண்டவரே, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஒரு ஒரு நேர் ரோட்டில் மூடி கிடக்கிற ட்ராய் லீவ்ஸ், காஞ்ச இலைகள் மூடி இருக்கிறது போல என்னோட பாதைகள் அடுத்து எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் காட் சே ட்ரஸ்ட் மீ, ட்ரஸ்ட் மீ. சில சமயத்தில் ஆண்டவர் எப்படி வேலை செய்யறாரு நீங்க புரிஞ்சு கொள்ள முடியாது. God never asks you to understand him, God asks you to trust him. வாயிலை திறந்து அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் ஊழியங்களை நான் அடுத்த லெவலுக்கு போடும், என் வேலை இடங்களை வேலை ஸ்தலத்தில் நான் அடுத்த லெவலுக்கு போடும், என் குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே இந்த போராட்டங்கள் இந்த பிரச்சனைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒரு மாற்றம் அடையட்டும், சரீரத்தில் பலவீனம் இருக்கிறவர்கள் பலன் அடையட்டும். God, I pray for a breakthrough. God, I pray for a breakthrough. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. Some of you all are crying in your sleep. எல்லாரும் தூங்கினதுக்கு பிறகு தனிமையில் நிறைய வேலையில் நீங்க கண்ணீரோடு உங்க படுக்கையில் இருந்திருக்கீங்க. God is telling you, my dear sister, it is not over till I say it is over. ஒரு புதிய ஆரம்பத்தை திருமண வாழ்க்கையில், ஒரு புதிய ஆரம்பத்தை குடும்பத்தில், ஒரு புதிய ஆரம்பத்தை வியாபாரத்தில் கர்த்தரால் தொடங்க முடியும். You need to choose to trust him. ஆண்டவரே அநேக வேளையில நான் எழுந்திருக்கிறேன் ஆண்டவரே, கண் முழிக்கிறேன், ஆமா இது தவறு, இது இதை நான் செய்யக்கூடாது, இப்படி நான் மாறணும், எனக்கு பெரிய அழைப்பு இருக்கு, எனக்கு பெரிய கர்த்தர் கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கேன் நான் உணர்றேன், ஆனா நான் திரும்ப தூங்கிடுறேன் ஆண்டவரே. Help me Lord, help me. முழு இருதயத்தோடு ஆண்டவரே கேட்பீங்களா? God is ever ready to answer your prayer. ஐயா, யாரும் ஒருவனும் உச்சத்துல எல்லா நேரத்திலும் இன்னைக்கு நின்றுதான் இல்லை, அவன் சறுக்கும் போது தான் அடுத்த கட்டத்துக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் கொண்டு போறார். நீ சறுக்கும் போது அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். நீ கர்த்தரை பிடிச்சுக்கணும், கர்த்தர்கிட்ட திருப்பி ஒடியாந்துடணும், ஆண்டரை காலை காலை பிடிச்சிடணும், ஆண்டர் வேகமா அவனை மேல கொண்டு போயிருவார். Yes Lord, help them, help them Lord. ஒரு புதிப்பு, ஒரு ரினியூவல், ஒரு ரிஸ்டாரேஷன். ஐயா, பேதுரு தவறு செய்த போது ஆண்டர் அவனை தள்ளி விடல, அவனை ரிஸ்டோர் பண்ணினார். Man will label you. I don't know for who is this word. யாருக்கு இந்த வார்த்தை தெரியல. மனுஷன் உன்னோட பலவீனத்தை வச்சு உன்னை அடையாளம் காணுவான், கர்த்தர் உன் தலைமையில் இருக்கிற அழைப்பை வச்சு உன் அடையாளம் காணுவார். அமேன் சொல்லுவோமா? அமேன் சொல்லுவோமா? ஓரிதபாஷே